ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டெயின்மெண்ட். வாங்க லவ் அண்ட் தி ஷேடோவோட செவன்த் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ வியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபைனலா முடிவு பண்ணிருப்பான். அவங்க அம்மாக்கு அதுல பெருசா விருப்பம் இல்ல. சோ முடிஞ்ச அளவு அந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வி தொலைச்ச என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கவும் ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. இது என்ன புதுசா, அவனுக்கு டிராமா ஆரம்பிச்சதுல இருந்து சந்தேகம் மட்டும் தானே வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கரெக்ட் தான், ஆனா இந்த டைம் கொஞ்சம் சீரியஸாவே சந்தேகம் வந்திருக்கு. அது என்னன்னு இந்த பாட்டுல பாத்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா ஆதி எந்தமெல்லாம் தோண்டி எடுப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவுக்கும். இந்த மோதிர விஷயத்துல அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டான். ஏதோ தன்னோட காதலே ஒரு பொய்யான மாயை மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. எப்படி நம்மளுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலான்னு அப்படியே அந்த 7 வருஷத்தை ரிவைண்ட் பண்ணி பாக்குறதுக்காக இதனால வரைக்கும் ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சிருப்பாள்ல அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து ரீட் பண்ணி பாக்குறான். அதுல உள்ள ஒவ்வொரு வரிகளுமே அவனை கேர் பண்ணி எழுதின விஷயங்களா தான் இருக்கு. சோ அதை ரீட் பண்ணும் போது இல்ல இல்ல எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு, நம்ம அம்மா கூட பேசிக்கிட்டே இருக்கனாலதான் நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டோம், வீக்கு நம்ம மேல காதல் இல்லைன்னா அவளால எப்படி ஒவ்வொரு லெட்டர்லயும் நம்மளை பத்தி மட்டுமே யோசிச்சு இவ்வளவு விஷயங்களை எழுதி இருக்க முடியும், தப்பு தப்பு இனிமே இந்த மாதிரி யோசிக்க கூடாதுன்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லிட்டு இருக்கவும் வி அப்பா அந்த ரூம்குள்ள என்டர் ஆகிறான். அப்ப ஹீரோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு எழுந்துச்சு நிக்கிறான். என்ன வி, என்ன திடீர்னு பாக்க வந்திருக்க? இல்ல நம்ம மேரேஜ் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல, அதான் நாளைக்கு டெய்லரை வீட்டுக்கு வர வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது, நீ பண்ண எல்லாம் சரியா தான் இருக்கும், நீங்க இதுதான் சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு அவ எழுந்திருக்க முன்னாடிதான் கட்டில இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் என்ன மூணு இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, யார் உங்களுக்கு இதெல்லாம் எழுதினது, என்ன வி நீ எழுதின லெட்டர்ஸ் உனக்கே அடையாளம் தெரியலையா, வி லைட்டா அதிர்ச்சியை இதெல்லாம் நான் எழுதின லெட்டர்ஸா, என்ன இப்படி சந்தேகமா கேக்குற, எல்லாமே நீ எழுதின லெட்டர்ஸ் தான், நான் நியூயார்க்ல இருந்தப்போ எனக்கு 7 வருஷத்துல நீ 105 லெட்டர்ஸ் எழுதியிருக்க, அப்படி அவ்வளவு லெட்டர்ஸ் எழுதினா எழுதியிருந்தா தானே தெரியும், சோ ஏதோ சமாளிக்கிற விதமா நிறைய லெட்டர்ஸ் எழுதின, ஆனா அத கவுண்ட் எல்லாம் வச்சுக்கல, ஆனா வி அதெல்லாம் நான் கவுண்ட் வச்சுட்டே இருந்தேன், ஏன்னா நீ அனுப்பினதெல்லாம் நான் லெட்டர்ஸா பாக்கல பொக்கிஷமா பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் அவனோட காதல் கடிதங்களை பத்தி பெருமையா பேசவும் இவன் என்னத்த சொல்ல, இப்படியே அவன் பேசிட்டே இருந்தானா இந்த லெட்டரை பத்தி நம்மளுக்கு எதுவும் சொல்ல தெரியாது, சோ அவனோட மைண்ட டைவர்ட் பண்ணி விடலான்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இனிமே இந்த லெட்டர் கதை பத்தி நம்மளுக்கு எதுக்கு மூன், நம்ம தான் சேர்ந்தே வாழ போறோம், நேரடியாவே நிறைய விஷயங்கள் பேசிக்க போறோம், லெட்டர் எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம கல்யாண வேலையை பாக்கலான்னு அவ சாதாரணமா சொல்லவும் ஹீரோக்கு இன்னுமே அவர் மேல சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இந்த லெட்டர், அந்த லெட்டர்ல உள்ள விஷயங்கள்லாம் அவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த 7 வருஷ காதல அவன் பெருசா நினைக்கிறதுக்கான ஒரே விஷயம் இந்த லெட்டர் தான், ஆனா இந்த லெட்டர் அவ இப்படி சிம்பிளா ஒண்ணுமே இல்லன்னு சொல்லவும் அவன் எதுலயே பெருசா ஏமாந்த மாதிரி ஃபீல் பண்றான். நெக்ஸ்ட் வி இன்வைட் பண்ண டெய்லரும் ஒரு 10 கலர்ல துணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். எந்த கலர்ல அவங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு வி ஒரு மெரூன் கலர் கிளாத் எடுத்துட்டு இது எனக்கு கரெக்டா இருக்குல்லன்னு கேட்கும் போது இல்ல இதை விட உனக்கு இந்த கலர் தான் கரெக்டா இருக்கும்னு அவன் ஸ்கை ப்ளூ கலர் கிளாத் எடுத்து காட்டவும் அவ இந்த கலரா இவ்வளவு லைட் கலர்லயா கல்யாண ட்ரெஸ் தைப்பாங்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ ஹீரோயினும் பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருப்பாளா, வி இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலையே, இது மூணு சாருக்கு பிடிச்ச கலர் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, ஹீரோயின் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுகிட்ட வி, ஆமா இது மூணுக்கு பிடிச்ச கலர் தான் ஆனா எனக்கு பிடிக்கல, சாரி மூணு நான் வேற கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்க அவன் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அப்படியே மெதுவா அந்த கூட்டத்துல இருந்து எழுந்துச்சு தோட்டத்தை பக்கமா போயிடுறா. அதை பாக்குற ஹீரோ அவன் கையில வச்சிருக்க அந்த ஸ்கை ப்ளூ கலர் துணி எடுத்துட்டு ஹீரோயின ஃபாலோ பண்ணி போறான். ஹீரோயின் அங்க தனியா புலம்பிட்டு இருப்பா, இந்த வீக்கு ஹெல்ப் பண்ற ஹெல்ப் பண்றோம்னு நம்மளே நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கவும் மாட்டிருக்கே, மூணு சார் வேற நம்மள சந்தேகமா பாத்துட்டு இருந்தான்னு சொல்லும் போதே பின்னாடி இருந்து ஹீரோ வந்து என்ன என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டே இருக்கு, என்ன சார், அவன் கையில இருக்கிற கிளாத்தை கட்டிட்டு உனக்கு எப்படி எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்கும்னு தெரியும், அன்னைக்கு அந்த நூல் கடையில கூட நீ ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து கட்டி எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு ரொம்ப உறுதியா சொன்னேன், நானும் அனைத்தனைக்கு உங்கள்ட்ட கடையில வச்சு சொல்லிட்டேனே, வி தான் என்கிட்ட அடிக்கடி உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பா, அப்படி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தவளுக்கு எப்படி எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்குங்கிறது மறந்து போயிருக்கும், மறதி எல்லாருக்கும் வரதுதானே மூன் சார், ஆமா ஆமா மறதி எல்லாருக்கும் வரதுதான், ஆனா இன்னைக்கு நீ வி கிட்ட எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்ற வரைக்கும் அவளுக்கு அந்த விஷயமே தெரியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, என்ன சார் இந்த கேள்வி நீ இங்க என்கிட்ட வந்து டீடைல்டா கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வீ கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, வீ கிட்ட சந்தேகப்படுற விஷயத்த நான் வீ கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறேன், இந்த சந்தேகம் எனக்கு ஓ மேலதான் உண்மையை சொல்லுன்னு கேட்கவும் இதுல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குன்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆக பாக்குறான். அப்போ அவன் கையில உள்ள துணிய வேகமா தூக்கி எறிஞ்சு ஹீரோயினோட இடுப்புல சுத்தி அவளை பக்கத்துல இழுத்து வச்சுட்டு உண்மையை சொல்லு மோன் சார், விடுங்க சார் நான் என்ன சார் உண்மையை சொல்றது, ஆமா ஆமா நான் கேட்டு நீ உண்மையை சொல்லுவியா, ஆனா நீ உண்மையை சொல்லாம எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மையும் தெரிய வந்துட்டு இருக்கு, பெட்டர் நீ இப்பவே உண்மையை சொல்லிட்டேன்னா நான் அடுத்தடுத்து உன்னை கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன், எப்படி எனக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும், அது மோன் சார் மோன் சார் அடுத்த அடுத்த லைன் சொல்லு, அவளே பயத்துல உண்மையை உளறி இருப்பாளாட்டு இருக்கு. ஹீரோவும் இந்த முறை சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் அவகிட்ட கேள்வி கேட்கல, ஏதோ உனக்கு கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில தான் ஹீரோயின் கிட்ட இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து வேலைக்காரி வந்து இவங்க நிக்கிற போஸ பார்த்து அதிர்ச்சே சார் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பியாவ உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க உடனே வர சொன்னாங்கன்னு சொல்ல, அது ஹீரோ நான் முக்கியமான விஷயம் பியா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அம்மா கிட்ட போய் அவ கொஞ்ச நேரத்துல வந்துடும்
பண்ணிடுவான்னு சொல்லு. இல்ல சார், உடனே அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஹீரோயின் இதா சாக்குன்னு, சார் எனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கட்டுருக்கு, நான் கிளம்புறேன்னு அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோட அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க குடும்ப வைக்கல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏதோ உயில் எழுத போறாங்களாட்டிருக்கு. அந்த உயில் எழுதுறப்போ ஹீரோயின், ஹீரோட அம்மா, அது போக ஹீரோட சித்தி, மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த உயில்ல என்ன எழுத போறாங்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட சத்தியமும் வாங்கிக்கிறாங்க. உயில்ல ஏதோ ரகசியம் எழுத போற மாதிரி ஒரு சீனை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் குரூப்பா உயில் எழுதி முடிச்சுட்டு வரவும் அப்போ வி ஹீரோ கூட போய் ஹீரோட அம்மா கிட்ட, என்னத்த அவசர அவசரமா உயில் எழுதுனீங்க, எதுவும் முக்கியமான விஷயமான்னு கேட்க, ஆமா முக்கியமான விஷயம் தான், நான் என் சொத்துல ஒரு பகுதியை பியாவோட பேருக்கு மாத்திட்டேங்கிறாங்க. இதை கேட்டது வி என்னமோ அவ சொத்தை அவ கை விட்டு போன மாதிரி ஷாக் ஆயிடுறா. ஆனா ஹீரோ கிட்ட எந்த பெரிய ரியாக்ஷனும் இல்ல. ஒரு முறை இந்த எந்த சொத்துமே வேண்டான்னு சொல்லி ஃபாரின் போனவன் தானே அவன். சோ இப்பவும் அவன் அதே மாதிரிதான் ஃபீல் பண்றான். அம்மாவோட சொத்து அது யார் பேருக்கு போனா என்னங்கிற மாதிரிதான் அவன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் அம்மா ஒரு காரணத்துக்காக பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியுது. ஹீரோ கிட்ட இருந்தே பெரிய ரியாக்ஷன் வராதப்போ வி மட்டும் என்ன சண்டைக்கு அணிக்க முடியும், அதனால அவளும் அடங்கி போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு மாலினியை சந்திச்சு பிசினஸ் மேன் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும், அவன் கால் பண்ணப்போ யார் அட்டன் பண்ணி உன்னோட ஃபியான்சின்னு சொல்லியிருக்காங்க, நீ என்னதான் மாலினி ஃபைனலா டிசைட் பண்ணிருக்கேன்னு கேட்கும் போது, இல்லடி நான் அம்மாக்காக தான் இவனை டேட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிச்சு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் அவரை மீட் பண்றேன்னு சொல்லவும், சரி அட்லீஸ்ட் நீ அவருக்கு ஒரு லெட்டரா எழுதலாம்ல, அட பாமே அவளுக்கும் இதே ஐடியாவா, மாலினி சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி, எனக்கு இன்னும் உங்க மேல லவ் எல்லாம் இருக்கு, பிளீஸ் எனக்கா இன்னும் கொஞ்ச நாள் காத்துக்கோங்கன்னு சொல்றான். அந்த லெட்டர் படிக்கும் அந்த பிசினஸ் மேன் சந்தோஷமாயிடுறான். சந்தோஷத்துல அவனுக்கு பாவம் தலகால் புரியலையாட்டிருக்கு. கார் ஓட்டும் போது கனவுலையே ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறான். அதுல அவனுக்கு தலையில அடிபட்டு டெம்பரரியா பிளைண்ட் ஆயிடுறான். இந்த நியூஸ் நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு மாலினி அவனை போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்க போறான். இவளுக்கு முன்னாடியே பிசினஸ் மேனோட கசின் தான் ஃபர்ஸ்ட் பாக்க வந்திருப்பா. பாத்துட்டு வெளியில போயில அவங்க அப்பா கிட்ட, அப்பா இனிமே இந்த ஆள நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல, நான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, ஒரு குருடனை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, இத்தனால இவர்கிட்ட இருந்த சொத்துக்காக தான் நான் இவர் பின்னாடி போயிட்டு இருந்தேன், அதுக்காக இனிமே இந்த ஆள் பின்னாடி எல்லாம் என்னால போக முடியாது, எனக்கு வேற மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் மாலினிக்கு தான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு தெரிய வருது. சோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி அந்த சீனை முடிச்சிடறாங்க. இங்க ஹீரோட வீட்ல வி ஒரு பக்கம் இன்னமும் மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கா. அதோட அடுத்த கட்ட இதான் அவளோட மேரேஜுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ற. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரு அழகான பவுச்சில் போட்டு கொடுக்கணும்னு அந்த பவுச்சஸ் எம்ப்ராய்டரி பண்ற வேலையை ஹீரோயினுக்கு கொடுக்கவும், ஹீரோயினு கொடுங்க கொடுங்க இதெல்லாம் செஞ்சு தரக்கு தான் நான் இருக்கிறேங்கிற மாதிரி சந்தோஷமா வாங்கி ஒரு மூணு விதமான கலர் பவுச்சஸ்ல ஹார்டின் சிம்பிள் பிளார் எல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு நடுவுல ஹீரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் வியோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி மூணு பவுச்சஸ் ரெடி பண்ணி அதை ஹீரோ கிட்டையும் வி கிட்டையும் காட்டும் போது, வீக்கு அந்த மூணுமே ரொம்ப பிடிச்சிருக்கும், பாருங்க மூணு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு அவங்க கிட்ட காட்டிட்டு இருக்கோம். அவனுக்கு பவுச் மேல எல்லாம் அந்த அளவுக்கு கண்ணு இல்ல, ஹீரோயினே தான் ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கான். என்ன மூணு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இந்த பவுச்சஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க, பிடிக்காம இருக்குமா அப்படின்ட்டு அந்த பவுச்சஸ்ல உள்ள எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் நல்லா கவனமா கவனிச்சு பாக்குறான். சோ சேம் பேட்டர்ன்ல தான் அவனுக்கும் அவன் நியூயார்க்ல இருக்கும் போது ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப் சாக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்திருந்திருப்பா. என்னதான் இவ விய பாத்து இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அப்படியே டிட்டோவாவா பண்ண முடியும் கிடையாது, கண்டிப்பா நமக்கு பண்ணி கொடுத்ததும் இவதாங்கிற மாதிரி அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கிச்சன்ல ஏதோ சமைச்சிட்டு இருப்பாளா, ஹீரோ பின்னாடி கை கட்டி நின்னு அவளையே ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் திரும்பி, மொன்சர் ஏதாச்சும் வேணுமா, உண்மைதான் வேணும், அதை கேட்ட நீ சொல்லவா போற, அதனால பயப்பட வேண்டாம், நான் வேற விஷயங்கள் தான் கேட்க வந்தேன், இன்னைக்கு அந்த ரிட்டர்ன் பவுச்சஸ் செஞ்சிருந்தல அது ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு வீக்கமான நடக்க போற கல்யாணத்துக்கு 1000 கெஸ்ட் வருவாங்க, 1000 பேத்துக்கும் ரிட்டர்ன் பவுச்சஸ் கொடுக்கணும், வீ போற அவசரத்தை பார்த்தா இன்னும் 10 நாள்ல எங்களுக்கு கல்யாணமே நடக்க போகுதுன்னு வச்சுக்கோ, இந்த 10 நாள்ல நீ 1000 பவுச்சஸ் செஞ்சிருவியா, நான் பண்ணிடுவேன் சார், இருந்தாலும் நீ பாவம் தான், 1000 பவுச்சஸ் எப்படி ரெடி பண்ணுவ, இதெல்லாம் நீ வீ கிட்ட இருந்தானே கத்துக்கிட்ட, அவளை வேண்டாம் ஹெல்ப்க்கு வச்சுக்கோ, அவங்க எதுக்கு சார் இதுல, அவங்கள விடவே நான் நல்லா பண்ணிடுவேன், ஓ அவளை விடவே நீ நல்லா பண்ணிடுவியா, இல்ல இல்ல என்ன விட அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க, ஆனா அவங்க கல்யாண பொண்ணு இல்ல, அவங்களுக்கு வேற வேலையெல்லாம் இருக்கும், இத நான் பாத்துக்குவேன் சார், இன்னைக்கு நீ பவுச்சஸ்ல செஞ்சிருந்த எம்ப்ராய்டர் மாதிரியே நான் நியூயார்க்ல இருக்கிறப்போ வி எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தா, அதை பத்தி நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எலாபரேட்டா சொன்னது கிடையாது, உங்ககிட்ட சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு வி மூலமா கிடைச்ச எல்லா கிளாத்ல பண்ணி இந்த டிசைனும் ரொம்ப அழகாவும் பொறுமையாவும் எந்த தப்புமே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒவ்வொரு த்ரெட்லயும் அவளோட லவ் அவ்வளவு தெரிஞ்சது, இவ்வளவு நுணுக்கமான வேலையை நேர்த்தியா ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கறாங்கன்னா அவங்க யாருக்காக இதை செய்யறாங்களோ அவங்க மேல அதீத லவ் இருந்ததானே பண்ண முடியும், என்ன பியா நான் கேக்குறது சரிதானே, ஆமா சார் உங்க மேல உள்ள அதீத காதல்னாலதான் வி அவ்வளவு அழகான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்திருந்திருக்கணும், அப்ப சரி தேங்க்ஸ், எதுக்கு சார் தேங்க்ஸ், ஏன்னா எனக்கு அதெல்லாம் செஞ்சு அனுப்புனது வி கிடையாது இல்ல நீ தானே, அதுல ஹீரோயின் ஷாக் ஆகி நிக்கவும், உன் முட்டக்கண்ணை வச்சு இப்படி திருட்டு முழி முடிக்க வேண்டாம், இதுக்கு மேல எனக்கு உண்மையை சொல்லுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ, நான் பண்ணலம்ப, அதுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கும், உங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாளா இருக்கலாம், ஆனா குருடம் கிடையாது, சோ எனக்கு எது எதோட சம்பந்தப்பட்டதுன்னு தெளிவா தெரியும்னு சொல்ல வேண்டியிருக்கும், அதுக்கு மேலே நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ, ஆமா இதெல்லாம் நான் தான் பண்ணேன், ஆனா உங்களுக்காக நான் பண்ணல, வி சொல்ல சொல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு அனுப்புனம்ப, சரிதானே, பாவம் ஹீரோயினுக்கு மாட்டிக்கிட்டோமோ, இல்ல இதெல்லாம் இவன் சந்தேகமா கேட்டு நம்ம கிட்ட போட்டு வாங்குறானோங்கிற மாதிரி இருக்கும், சரி
சரி ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சு வைக்கலான்னு. ஆமா சார், இதெல்லாம் நான் தான் பண்ணேன், ஆனா வி சொன்னதுனாலதான் பண்ணேன், நினைச்சு இதைத்தான் சொல்லுவேன்னு. சரி வி, சொல்ல சொல்ல, எனக்காக அந்த அழகான விஷயங்களை எல்லாம் உன் கைப்பட செஞ்சு அனுப்புனதுக்கு இன்னொரு முறை நன்றி சொல்றேன். போ போ, நீ உன்னோட சமையல் வேலையை கண்டினியூ பண்ணுன்னு அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோனிக்கெல்லாம் நம்ம இவங்கிட்ட மாட்டிட்டோமா இல்ல வியை இவங்கிட்ட மாட்டி விட்டுட்டோமாங்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் இந்த பவுச்சஸ் செய்யறதுல மும்மரமா இறங்கினதுனால அடிக்கடி ஹீரோட அம்மாவை பாத்துக்க முடியல. அவளை தேடி ஹீரோட அம்மா ரூமுக்கே வராங்க. வந்து பார்த்தா அவளை ஆளை காணும், அவ செஞ்ச பவுச்சஸ் தாங்க கிடக்குது. இந்த நடக்காத கல்யாணத்துக்கு இந்த பவுச்சஸ் செஞ்சுட்டு நீ என்னைய பாக்க வர மாட்டேங்கிறியா அப்படின்னு கோபத்துல அந்த பவுச்சஸ தூக்கி போடவும் அது கீழே விழுந்துருது. சரி கீழே விழுந்ததை எடுத்து வச்சுட்டு போயிடலாம், என்ன இருந்தாலும் இது நம்ம பியா செஞ்சதுன்னு அவங்க கீழே எடுக்க போகும் தான் கட்டிலுக்கு அடியில நிறைய ரோஸ் பிளார்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே இத்தனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஹீரோட அம்மாக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிடுது. அதுல அவங்க அதிர்ச்சியை வலிப்பு மாதிரி வரவும் ஹீரோ என்னாச்சுன்னு வந்து ஓடி வந்து பாக்குறா. அவங்க அவங்களோட சுயநினைவுலயே இல்ல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அவங்களுக்கு ஊசி போட்டு மயக்க நிலை கொண்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு ஏன்டா இவ்வளவு நாள் நல்லா இருந்த ஆன்டி இப்படி பண்றாங்கிற மாதிரி இருக்கு. வீக்கெல்லாம் இந்த கிளவி செத்தா போதுங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்புறம் டாக்டர் இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ரெட் ரோசஸ் இனிமே ஆன்டி முன்னாடி யாரும் கொண்டு வராதிங்கிறாரு. காலையில அதிர்ச்சியான ஹீரோட அம்மாக்கு இன்னுமே மயக்கமும் தெளியல சுயநினைவுக்கும் வரல. அவங்கள பக்கத்துல இருந்து ஹீரோயின் தான் பாத்துட்டு இருக்கா. எதுக்கு இந்த ரெட் ரோசஸ பார்த்து ஆன்டி இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க? அவ்வளவு ரோஸ் பிளாஸ் ஹீரோயின் எதுக்கு வச்சிருப்பானா, அந்த ரோஸ் பிளால இருந்து பெர்ஃபியூம் செஞ்சு அதை அந்த பவுச்சஸ்ல போட்டு மேரேஜ்க்கு வர கெஸ்ட்ல ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்கு. சோ ஆன்டிக்கு இப்படி ஆனதுக்கு இன்டைரக்டா தான் தான் காரணங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவங்க நல்லா தூங்குறாங்களா என்னன்னு செக் பண்ணிட்டு வெளியில வரவும் ஹீரோவும் அப்போ அவங்க அம்மா பாக்குறதா அந்த ரூமுக்கு வந்திருப்பான். அவகிட்ட ஹீரோ, எங்க அம்மா இவ்வளவு தூரம் நீ மெனக்கிட்டு பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லவும், அவங்கள பாத்துக்கிறது தானே என்னோட கடமை, இன்னைக்கு அவங்க இப்படி ஆனதுக்கு கூட நான் தான் காரணங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணி சொல்றான். இதெல்லாம் நீ வேணும்னு பண்ணல, தெரியாம தான் நடந்தது. அவங்களுக்கு ரெட் ரோசஸ்னா அலர்ஜின்னு உனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன். சார் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமா, ஏன் ஆன்டிக்கு ரெட் ரோசஸ்னா பிடிக்காது, ஏன் அதை பார்த்து அவங்க இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க? அப்புறம் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க வீட்டுல முன்ன ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு என் மேல கிரஷ், எங்க அம்மா அவளுக்கும் எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஹார்ஷா சில பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால அவ எங்க வீட்டுலதான் தூக்கு போட்டு செத்துக்கிட்டா. சாகிறதுக்கு முன்னாடி ரெட் ரோசஸ்லதான் அவ ஐ எம் இன்னசென்ட் எழுதி வச்சுட்டு போயிருந்தா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா எங்க அம்மாக்கு ரெட் ரோசஸ்னாவே பயம். எங்க அம்மா நல்லவங்க தான், ஆனா அவங்க செஞ்ச தப்பு இன்னமும் கில்ட்டி ஃபீலிங் அவங்க மனசுல ஒரு ஓரமா இருக்கு. அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க எத்தனையோ பிராயச்சித்தங்களா பண்ணிருந்தாலும் அவங்களால அவங்களோட குற்ற உணர்வுல இருந்து முழுமையா இன்னமும் வெளியில வர முடியல. அதோட எஃபெக்ட் தான் இதுங்கிறான். சாரி சார், எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் ரெட் ரோசஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். இதுல நீ சாரி கேக்கறதுக்கு எதுவுமே இல்ல, எங்க அம்மா இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். நான் மட்டும் சீக்கிரமே ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி அம்மா கூட இருந்திருந்தேன்னா அம்மா இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சோ அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி அவன் வருத்தப்படவும், இல்ல சார் நீங்க காரணம் கிடையாது, அம்மா இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க உடனே வந்திருப்பீங்க. எப்படி நான் திரும்பி வந்திருப்பேன்னு இவ்வளவு உறுதியா சொல்றேன், ஒருவேளை நான் வராமையே இருந்திருந்தா உங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க சார். அப்ப நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டியப்பியா? இல்ல சார் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா நீங்க எப்படினாலும் கண்டிப்பா திரும்பி வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பிடிச்சவங்களை நீங்க ரொம்ப நாள் காக்க வைக்க மாட்டீங்க, அவங்களை வருத்தப்பட வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருந்தது. எப்படினாலும் என்னோட மூன் சார் வந்துருவாருந்தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு அவளை அறியாமே அவ மனசுல இருந்த காதல லைட்டா ஓபன் பண்ணி விட்டுறா. அவன் இந்த கேள்வியை கேட்டதுக்கான அர்த்தமே வேற. ஹீரோன் அதுக்கு புரியாம பதில் சொல்ல ஆரம்பிச்சாலும் கடைசியில அவனுக்கு வேணுங்கிற பதில சொல்லிட்டா. அதுல ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷமாயிடறான். அடுத்து கூட அவகிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு அவனுக்கு ஆசைதான், ஆனா அப்படியெல்லாம் கேட்டா திரும்பவும் ஹீரோயின் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோட அம்மா கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆனது அவங்கள தோட்டத்துக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினுமா சேர்ந்து வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்களோட உடம்புலயும் மனசுலயும் இன்னமும் அதே டயர்னஸ் அந்த குற்ற உணர்வு அவங்கள தேவையில்லாதெல்லாம் யோசிக்க வைக்கிது. சோ அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துட்டு அந்த டாக்டர் கொடுத்த தூக்க மாத்திரை எனக்கு கொஞ்சம் குடுக்கறீங்களா, நான் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிறேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயின் அப்ப யோசிச்சுட்டு, ஆன்டி நான் எப்போ உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணி தான் நீங்க பாத்திருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிராமா நடிச்சு காட்டுறேன். என்ன டிராமான்னு கேட்க ஹீரோயின் சின்ன வயசுல படிச்ச அதே சிண்ட்ரலா லவ் ஸ்டோரி டிராமாவை தான் இப்ப ஆக்ட் பண்ணி காட்டுறேங்கிறான். சரி நீ பிரின்சஸா ஆக்ட் பண்ண போற, உன்னோட பிரின்ஸா யார் ஆக்ட் பண்ண போறா, அதான் மூன் சார் இருக்கிறார்ல அவரே ஆக்ட் பண்ணட்டும் சொல்ல ஹீரோ நானா அப்படின்னு கேட்பான். ஆமா நீங்க தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த டிராமாவை பிளே பண்ணி காட்டுறாங்க. அதை பார்க்கும் போது குழப்பத்துல இருந்த ஹீரோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பையன்கிட்ட, இந்த டிராமா இப்படி முடியாது, ஃபைனலா அதுல பிரின்ஸும் பிரின்சஸும் மேரேஜ் பண்ணிக்குவாங்களே, டிராமானா அதுக்கு ஒரு எண்டிங் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோ அப்ப அவங்க பக்கத்துல உள்ள ஒரு மரத்துல இருந்து அதோட கிளைகள் இலையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து அதை ஒரு கிரீட மாதிரி செஞ்சு ஹீரோனோட தலையில பிக்ஸ் பண்ணிட்டு இன்னில இருந்து இந்த பொண்ணு தான் என்னோட பிரின்சஸ் அப்படின்னு பட்டுன்னு அவனோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இதெல்லாம் ஒரு டிராமாவா இருந்தாலும் ஹீரோனுக்கு சின்ன வயசுல இருந்தே தன்னோட பிரின்ஸ் மீட் பண்ணணுங்கிறதான ஆசை. அது என்னமோ இன்னைக்கு நிஜமாவே நடந்த மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். ஹீரோக்குமே ஏதோ அவன் தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லாத ஒன்னு இருக்கதான் நினைச்சிட்டு இருந்த காதல் இன்னைக்கு அவன் கையில கிடைச்ச மாதிரி ஹீரோனோட சந்தோஷத்தை பார்க்கவும் அவனுக்கும் சந்தோஷம் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோட அம்மாவை சொல்லவா வேணும், அவங்களும் ஹாப்பி தான், நம்மளும் கூட ஹாப்பி தான். பட் இந்த டிராமாவில் தூரத்துல இருந்து ஒரு ஜீவன் பார்த்துட்டு இருக்க அதுதான் வி. அவ ஹீரோயினை கூட்டிட்டு போய் அந்த கிரீடத்தை எடுத்து
கிச்சன்ல இருக்கிற ஒரு அடுப்புல தூக்கி எரிஞ்சிட்டு இதெல்லாம் அந்த கிளவிய சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ போட்ட டிராமா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, நிஜத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு அவளை வான் பண்ணவும் ஹீரனும் சரிங்கிற மாதிரி பழையபடி மண்டையாட்டிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோட அம்மா புத்த குருமார்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் போடுறாங்க. அப்படி அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினியும் சேர்ந்தாப்புல அவங்க கையை பிடிச்சு கொடுக்க சொல்றாங்க. அப்படி அன்னதானம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோ கூப்பிட்டு அவங்க அம்மா, இனிமே என்னோட உடல்நிலை மேல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லப்பா, நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட கல்யாணம் ஒரு நல்ல பொண்ணு கூட நடக்கணும்னு விருப்பப்படுறேன், அந்த பொண்ணு பியாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பிளீஸ் எனக்காக இந்த ப்ராமிஸ மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா இனி இருக்க போற கொஞ்ச நாட்களை வாழ்ந்துட்டு போயிடுவேங்கிறாங்க. பிளீஸ்பா பிளீஸ் பண்ணு திரும்ப திரும்ப கெஞ்சவும் அவனுக்கும் கொஞ்சம் பாவமாவும் இருக்கும், அதனால அம்மா யோசிக்கிறேன்னு மட்டும் சொல்றான். இதெல்லாம் வீ பார்த்துட்டு கஷ்டப்பட்டு நம்ம மேரேஜ் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்த இந்த கிளவி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை கெடுத்துரு மாட்டிருக்கே, இந்த கிளவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் கல்யாணம் நடக்காது, நம்மளும் ஒரே இடையே இந்த கிளவி போயிடுவான்னு நினைச்சோம், இந்த ரெண்டு நாள்ல திரும்பவும் சரியாயிட்டு வர மாதிரி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் விடக்கூடாது, அடுத்து ஒரு பிளான போட்ட வேண்டியதான் யோசிச்சுட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள திரும்ப அப்லோட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இடையே அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அப்லோடிங் ஏதோ ப்ராப்ளம் காட்டுது, ஸோ பிளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஆதரவு நம்ம சேனலுக்கு தாங்க. ஹாவ் அ நைஸ் டே, பை ஃப்ரெண்ட்ஸ்.